கலகலப்பா சும்மா கலர்ஃபுல்லா ஒரு மார்னிங் ஷோ. குட் மார்னிங் தமிழா, ஹோஷியா அஃப்சான் கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் தமிழா, கேட்டுக்கிறீங்க? கேட்டு பார்த்தா தெரிந்து விடும் உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரிந்து விடும். எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? அப்படியே அந்த இந்த பக்கம் போய் பார்த்தா ரெண்டு மூணு நாளான்னு சொல்ல முடியாது, ஒரு நாலு நாள் ஆரம்பிச்சு நாலு நாள் இருக்குமா? நோமலா தான் ஆரம்பிச்சுச்சு. ஒரு நாளைக்கு வியாழக்கிழமை நோமலா தான் வந்துச்சு. நானும் கணக்கெடுக்கல. அதுக்கப்புறமா நம்மளே கொஞ்சம் பார்த்து போயிட்டீங்க? ஓ இல்ல, நம்மளும் பார்த்து ஆசைப்படுற ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க தானே, அவங்களும் போட்டுட்டாங்க, அப்ப நாமளும் போட்டுருவோமே அப்படின்னு போட்டது. கடைசி குடும்பங்களை இரண்டு நேரத்தில் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஆரம்பத்துல இது 2K கிட்ஸ் தான் ரொம்ப விரும்பி போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் பார்த்து புறக்க முடியாம போட்டாங்க. போட்டாக்கா பின்னு இந்த வரலாறுகளை மறந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே 80s முடிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி 80s 90s 2K அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுகள்ல பிறந்தவர்கள் 70s போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவங்க இனி அவங்களும் ஒரு இது இருக்குதானே. ஓகே, 70, 80, 90, 2000 பிறந்த அனைவரும் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பல விஷயங்களோடு ஒத்து போறதை இந்த நாட்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப Facebookல போனா என்ன பத்தி என்ன நினைக்கீங்க அப்படின்னு கேக்குறது. ஹோஷியா அனோஜன்ன்றதும் உங்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது என்ன? எனக்கு நல்ல விஷயம் தான். உதாரணத்துக்கு நான் போட்டு பாக்கலாம், பாவம் நிறைய பேர் பாவம் தானே. இல்ல சும்மா போட்டு பாருங்க. அப்படியா? நான் அதுல வந்து லீவ் ரெண்ட கட்டு போறேன். ஒரு திரவத்தோட தண்ணி கலர்ல என்னவோ இருந்திருக்கு. அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்ற பெயர் வைத்துவிடுங்களே. அப்ப அந்த பாட்டில் எடுத்தவருக்கு குடிச்சு பார்க்கணும். சரிதானே, பாட்டில கண்ட குடிச்சு பழைய வாய்கள் தானே. குடிச்சு பார்த்து உயிரும் போச்சு. என்னத்தை குடிச்சிட்டானோ அதுதான். கடல் என்ன மிதந்து வந்தேன்னு தெரியாது. அந்த பாட்டில இருந்த அந்த திரவத்தை அருந்தி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். சம்பவங்களும் இதே நாட்டுல சேம் கண்ட்ரி இந்தி சைலண்ட் நடந்துட்டே இருக்கு. செய்யற வேலைகள் சும்மா வந்து கடல்ல வந்து போட்டு குடிச்சு பாப்பியா? வேணும் போய் வாங்கிக் கூடிய நாளைக்கு நாளைக்கு லீவு தான், இருந்தாலும் எதையாவது பார்த்து எடுக்கலாம் தானே. சரியான மனத்தனமான வேலைன்னு சொல்லுவாங்க. ஓ முட்டா பயலே. போனால் போகட்டும் ஒரு கேளு கூட ஒரு வாலு. கேளு குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா.